வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நர்முகை சேனல். நான் உங்கள் நர்மதா. இன்னைக்கு பேலியோ டயட்ல டே 15 டின்னரை ஆல்மோஸ்ட் இன்னைக்கு முடிஞ்சது. இன்னைக்கு டின்னர் முடிஞ்சது, 15 டேஸ் முடிஞ்சது. சரி, நம்ம இன்னைக்கு என்ன சாப்பிட போறோம்னா, நான் ஆல்ரெடி நான் மத்தியானம் பண்ண கிரேவியே கொஞ்சம் எடுத்து வைக்க சொன்னேன். எனக்கு சிக்கன் வந்து ஒரு 4-5 பீசஸ் இருக்கு. ஸோ கிரேவியில் நான் ரெண்டே ரெண்டு முட்டை மட்டும் பாயில் பண்ணி அதை போட்டு பெரட்டி சாப்பிட போறேன். அவ்வளோதான், இன்னைக்கு சிம்பிள் தான். ஸோ அந்த கிரேவியில் நம்ம முட்டை போட்டு பெரட்டி எப்படி பண்ணுன்றத பார்த்துடலாம். பேலியோ டயட்டோட டே 15 டின்னர் என்ன அப்படின்னா, எனக்கு ரெண்டு முட்டை போதும்னு எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி வந்து 4-5 பீஸ் சிக்கன் இருக்கு. ஸோ இதை வந்து லைட்டாக அப்படி கீறி விட்டுக்கிறேன். அங்கங்கே குத்தி விட்டுக்கிட்டிங்கன்னா அந்த குழம்புல இருக்க சாறு வந்து இறங்கிடும். உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ நீங்கள் வேக வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு டின்னர் அதோட அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நண்பர்களே. நாளைக்கு நான் உங்களுக்கு கன்க்ளூஷன் வீடியோ போடுறேன், என்ன நடந்தது, என்ன ஆச்சு, எனக்குள்ளே என்ன மாற்றங்கள் ஆச்சு அப்படின்ற வீடியோ எல்லாத்தையும் போடுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிட்டா அவ்வளோதான், இந்த கறியெலாம் இறங்கிடும் நல்லா. திருப்பி விடும் போலாம், அது மேலே மேலே அப்படி இப்படி ஊற்றினீங்கன்னா அப்படி கறி நிற்கும். ஸோ உள்ளே போய் இறங்கி நல்லா ஊறட்டும், கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான் நண்பர்களே, நல்ல கொதி வந்துடுச்சு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து திக்னஸ் வர வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பட் இது எனக்கு ஓகே. முட்டையை வச்சு நான் வந்து இந்த இருக்கிற கேவியை தொட்டுட்டு ரெண்டு சிக்கனை சாப்பிடுவேன். ஸோ அப்போதான் நண்பர்களே, இன்னைக்கு நைட் டின்னர் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு கன்க்ளூஷன் சந்திப்போம். ஸோ முட்டையை வேக வச்சு அந்த கிரேவியோட நம்ம வந்து பெரட்டி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. யூஸ்வலாகவே நீங்கள் சிக்கன் கம்மியாக எடுத்துருக்கீங்க, வீட்டில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு தேவை அப்படின்னா, நீங்கள் முட்டையை வேக வச்சு அந்த ஃப்ரையோட அந்த மசாலாவோட நீங்கள் பெரட்டி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் நீங்கள் வந்து அவங்களுக்கும் வந்து நல்ல வயிறார நம்ம கொடுத்துருக்கோம், திருப்தி கிடைக்கும். அண்ட் சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ இது ஒரு டெக்னிக். அண்ட் இப்போ நான் கிளம்புற நேரம் வந்துச்சு நண்பர்களே. நாளைக்கு நான் உங்களுக்கு கன்க்ளூஷனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. என்னோடய ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், என்ஜாயும் பண்ணலாம். பாய்.